ஹலோ, சொல்லுங்க. இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கல்லம்மா, அன்னைக்கு தான் வந்து அட்மிட் பண்ணிட்டு தான் வந்து அன்னைக்கு கம்ப்ளீட்டா போனீங்கல்ல. கூட்டின்னு வந்துட்டு இருக்கிறாங்க, கூட்டின்னு வந்துட்டாங்க. வீட்டுல போய் என்ன எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்க. எதுக்கு அவர் கிட்ட போய் நீ கூட்டின்னு போனேன், இந்த மாதிரி நான் சொன்னேன், நான் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக நாங்க போனோம் இந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி அவரு வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு பண்ண வேண்டியது, ரெக்கமெண்டேஷனுக்கு போன பொண்ணு இந்த மாதிரி புள்ள கூட்டு அமைச்சிருக்கிறாரு, நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னு என்ன எல்லாம் சேர்ந்து அடிச்சோம். நாங்க ஓடி யாருமா, எங்க அண்ணன், எங்க தங்கச்சி, எங்க மாமா எல்லாமே. இல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும், இப்ப நீங்க தானே போயிட்டு இது பண்ணீங்க. அண்ணன் விட்டு இருந்தேன், நான் எடுத்துன்னு போய் எங்க பொண்ணு. ஏமா, நீங்க ஒரு அம்மா தடுப்பில் நீங்க போயிட்டு இது பண்ணிட்டு தானேமா. நாங்க என் தங்கச்சி வீட்டுல தானே விட்டு இருந்தேன், நானு என் தங்கச்சி விட்டு இருந்தேன் நானு. அப்புறம் இப்ப நல்ல பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்றதுக்கு வந்து அவ்வளவு குடு இவ்வளவு குடுன்னு கேக்குறாங்க. நீ வந்து பிள்ளைய கழிச்சு விட்டுட்ட பிறகு என்ன, எந்த மாப்பிள்ள வரும் பொண்ணுக்கு? எடுக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில தானே வந்து சொல்லி இது பண்ண சொல்லிட்டுமா, அதுக்கு இது பண்ண சொல்லிடலாம். அவங்க என்னன்றாங்க, அவர்கிட்ட நீ வந்து ஏதாவது கேட்டு வாங்க, ஒன்னும் இல்லாத எப்படி நீ பாட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா அவரு என்ன செய்ய போறா, சைலண்டா விட்டுருவாரு. நீ வந்து அதெல்லாம் வந்து உங்க அவங்க வீட்டுக்கிட்ட வேணன்னா நாங்க வரோம், வந்து பேசுறோம் அவர்கிட்ட அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா ஒரு பாக்குறதுக்கு இதுவா இருக்கும் இல்லீங்களா? நிறைய பேர் வந்தாங்கன்னா இப்ப எங்க இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல்? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கவே இல்ல, வீட்டுலதான் கொண்டு. இல்ல இல்ல, முதல்ல முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கம்மா? ஆமா. அது எந்த ஹாஸ்பிட்டல்? அது வந்து இங்க ஹாஸ்பிட்டலுங்க. எங்க இருக்குமா ஹாஸ்பிட்டல்? அந்த இது நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, அங்க எங்க இருக்குமா அது ஹாஸ்பிட்டல்? என்ன ஹாஸ்பிட்டல் அது? ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்க எத்தனை நாள் இருந்தா போலங்க? அங்க எத்தனை நாள் இருந்தா போலமா? அங்க காலையில தான் காலையில கூட்டிட்டு போனோம். அங்க அந்த மாதிரி என்ன, இங்க திரும்பி உங்ககிட்ட காசு பாயின் போனோம் பாத்தீங்களா? இல்லம்மா அன்னைக்கு, இல்லம்மா அன்னைக்கு இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் அட்மிட் பண்ணீங்கல்ல? அட்மிட் பண்ணிட்டு எத்தனை நாள் இருந்தா போல ஜெயம் ஹாஸ்பிட்டல்ல? அதான் காலையில போயிட்டு சாயந்தரம் கூட்டிட்டு வந்துட்டோம், திருப்பியும் காலையில கூட்டினாரு சொன்னாங்க. சரி, ஒரே சண்டையாகி நல்லா இருக்கிற பொண்ணுங்க மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. நீனா இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போனது இடத்துல இந்த மாதிரி அவருக்கு மாதிரி பிள்ளைய உண்டாக்கி குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டாரு. இதன் கர்ப்பிதான் யாரு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி பெரிய பிரச்சனை ஓடி போயிட்டேன். சரி சரி, இப்ப வந்து இதுக்கு வந்து இப்போ இப்ப அங்க வந்து இப்ப வந்து இதுக்கு பேர் என்ன, நம்ம இது பேர் என்ன சொல்லணுமா? இப்ப அது இப்ப நவனா, இப்ப நவனா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு பண்ணானே, அவங்க என்னன்றாங்க, நீ வந்து எடுத்துட்டான் அவரு, அவன் அவர் என்ன செய்ய முடியும், அவர் வந்து எதனா உதவி செய்யட்டோம் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க எங்க தாங்க இருக்கிறோம் தங்கச்சி. சரி, நீங்க மெயின் ரோடு வந்து போன் பண்ணுமா? மெயின் ரோடுக்கு வந்துட்டு போன் பண்ணுமா? ஏங்க வந்துட்டு போன் பண்ணுமா, நான் மீட் பண்றேன் உங்களை. அப்படியா, மெயின் ரோடுக்கா? என்ன விஷயங்க, என்னன்னு சொல்லிட்டு வரணும்ல, நான் என்னன்னு சொல்றது? இல்ல இல்ல, வாமா நீ இப்ப நேர்ல பேசுவோம், வா. அப்படிங்களா? நீ வா, ஒண்ணும் இல்ல, அதுக்கு வாங்கிங்களா? அல்ல ஒண்ணு வேணாம், அதுல யாருமே வேணா, அல்ல நான் நீ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். இது அன்னைக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு தனியா தானே வந்தீங்க? அன்னைக்கு தனியா தான் இப்ப பிரச்சனை வேற மாதிரி ஆகி போச்சுங்க. ஒரே அதான் பாட்டி எடுத்துக்கணும், ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே ரொம்ப இதுவாகுது. எல்லாம் வாங்க எல்லாம் சேர்ந்துன்னு போனா வீட்டுக்கிட்டே அப்படின்னாங்களா? நாங்க தான் வேணாம் வேணாம் அப்படிங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, வேணா நாலு பேர் முன்னாடி இதுவாயிட போகுதுன்னு அப்படின்ட்டு வேணா வேணா அப்படின்னு சொல்லி இது பண்ண. இல்ல நீங்க கூட்டமா, இப்ப வந்து இப்போ இல்லம்மா, நீங்க நான் கூட்டினா பேசுறீங்களா எங்க அண்ணன் கிட்டயும் எங்க மாமா? இல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் அது வேணாமா? அதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அன்னைக்கு நீங்க வந்தீங்க இல்ல, அன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு, வந்து பாத்துட்டு போனீங்க? வந்து அதாங்க, அதான் சொல்றேனே, நீங்க வேணா கை கூட அடிபட்டு இருக்குது பாருங்க, அப்படியே என்ன பாட்டி அதம்மா போயிட்டு ரொம்ப அதம்மா.
நீங்க நீங்க வாமா அத அதாங்க வர என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல வாமா நம்ம நேர்ல பேசிடலாம் வாமா. ஒண்ணு பிரச்சனை நான் தானே இப்ப நான் அன்னைக்கு வந்ததுல என்கிட்ட உட்கார்ந்து தானே பேசுற மரியாதை கொடுத்து தானே. ஐயா அதுக்கு சொல்லலங்க உங்களுக்கு தெரியாம வரேன். இல்ல இப்ப நான் இங்க என்ன சொல்லிட்டு வரணும்ன்றேன். இல்ல அது அங்க எதுவுமே சொல்லாதுமா நானு. நீங்க பாத்தீங்க வாங்க வீட்டுக்கு. இப்ப எங்க பொண்ணு அங்க இருக்குது. எங்க இருக்குது அது நீ வந்துருமா இங்க நான் பேசுறேன். அங்கயா வீட்டாண்டவா என்னன்றாங்க. நாம எல்லாம் போய் பேசலாம். மாத்திரை கொடுத்தவனே சரியா போயிடுச்சு. இப்பதான் இந்த மாதிரி ஒரே இதுவாகி போச்சு. அது எடுத்து இது பண்ணவும் முடியுமா தெரிஞ்சு. சரி சரி அதுதான்மா நீ வாமா. அது நம்ம அன்னைக்கு என்ன பாக்குறதானே வந்தா நீ நான் தானே அன்னைக்கு ஒரு இதா தானே பேசின உங்ககிட்ட. நானு என்ன பேசினேன் எங்க அண்ணன் எங்க மாமா மட்டும் கூட்டினா அதெல்லாம் தப்புமா. அதெல்லாம் புரியுதா? அதான் தப்பு அது புரியுதாமா. பெருசா அனுப்பிச்சு விட்டு கை எடுத்துட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு சைலண்டா இருப்பாரு. நாளைக்கு நம்ம இல்ல அதுதான்மா என்னன்னு கேக்குறாங்க. நீ வாமா அத புரியுதா? நீ நீ வா அவங்க எல்லாம் விடுமா. நீ வந்து அன்னைக்கு நீ எப்படி தனியா வந்த அன்னைக்கு பாக்குறதானே வந்த அன்னைக்கு அன்னைக்கு அது எப்படின்னு வந்தேன்னா நான் எல்லாருக்கும் ரொம்ப இதுவா தெரியாது. எங்க தங்கச்சி எங்க தங்கச்சி என்ன பண்ணி. அதாம்மா நீ வந்து இப்ப இல்ல நீ வந்து உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு நீ வந்துருமா நீங்க. அதான் என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அது ஒண்ணும் பேச நேர்ல பேசிக்கலாம் வாமா. வா நீ வா நான் பேசுறேன். நான் இப்ப நான் வந்துட்டேன். நானு இப்போ அங்க இதாண்ட வந்துட்டு போன் பண்ணுமா ரோட அண்ணனுக்கு. அவங்க என்னன்றாங்க அவர்கிட்ட என்ன. இப்ப இது எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட இப்ப மாப்பிள்ள வீட்டுல கூட நாளைக்கு சொல்லி கழிச்சு விட்டுறாங்க பிள்ளைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடும். இல்லம்மா அதெல்லாம் ரெண்டாவதுமா. நீ வாமா நீ முதல்ல நம்ம இப்ப வந்து இவ்வளவு நேர்ல வந்தா நான் பேசுறேன்ல. அது என்ன பேசணும் பேசலாம் வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ வாமா. வாங்க. இல்ல ஸ்கேன் எடுத்துன்னு வரட்டுங்களா? என்னமா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துன்னு வரட்டுங்களா? எதுமா ஸ்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துன்னு வரட்டுங்களா? இப்போ இது அதெல்லாம் எடுத்துருவாமா? ஒன்னும் பிரச்சனை எடுத்துமா. இப்ப என்னங்க செய்யலாம்? இப்போ இது மாதிரி ஒரே பிரச்சனையா இருக்குது. அதாம்மா நேர்ல பேசிக்கலாமா? ஒரு போன்ல இருந்துச்சு நேர்ல வாமா. அப்படியா? நீ வா நீ நான் என்ன உங்ககிட்ட சாப்பிட்டு நான் பேசுறேன். அப்படின்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு என்ன அப்புறம் நான் வந்து உங்களோட உட்கார வச்சுதான் நான் மரியாதை கொடுத்தாலும் பேசுனேன். ஐயோ நான் மரியாதைக்கெல்லாம் நான் சொல்லுங்க நானு. ஆமா பின்ன வாமா நீ. நம்ம அதுதான் சொல்றேன் நீ அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போற சொல்லிட்டு நீ வாமா நீ. புரியுதாமா? சரிங்க வா நீ வா நான் பேசுறேன் வா. கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம் வாங்க. சரிங்க. யாரு வேணா நீ வாமா நீ. புரியுதா? ஒரு கும்பல் வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னாங்க. நான் தான் சொன்ன வேணா வேணா அங்க எல்லாம் ஒண்ணு வேணா அவருக்கிட்டே நான் பேசுறேன்னு பேசி. நீ வாமா நீ வந்துருமா. அசிங்கப்படுத்த கூடாது அவர் பெரிய லெவல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. புறப்பு வாமா நான் பேசுறேன் நேர்ல. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு ஃபோன் பண்ணுமா எங்க கிட்ட? சரிங்க. ஓகே 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 ஓகே.